இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மகாவுக்கும் இன்னொரு பக்கம் சரண்யாவுக்கும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மகா முத நாள் ஆஃபீஸில் போய் உட்காந்து அவங்க மாமாவுடைய ஃபோட்டோலாம், அதாவது மாயனுடைய அப்பா ஃபோட்டோலாம் வச்சு அவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு, எல்லா டீமில் முக்கியமான ஆட்களையும் ஃபினான்ஸ் ஹெட்டு அதுக்கப்புறமா வந்து சேல்ஸ் ஹெட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும், கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து சரண்யாவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் சின்ன சின்ன வேலையாக செஞ்சு தான் உயர்ந்தேன், நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் வந்து கம்பெனியில் பாதி வந்து மாயனோடது, மாயன் என் பொறுப்பில் விட்டுருக்காரு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது சரண்யாவோட ஈகோவை இன்னுமே வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, அவர் என்ன சொன்னாலும் இப்படி சொல்லுவீங்க அப்படி தானே, நான் பார்த்துக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை உங்களுடைய இந்த மாதிரி முயற்சிகளாக எது நடக்குது எது வந்து எல்லாத்தையும் வின் பண்ணுது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஸ்வர்யாக்கிட்ட நல்லா ட்ராமா போட்டு காசு வாங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து முத்துராஜ் வந்து ஒரு 1000 ரூபா காசு கொடு, ஏன்னா வந்து எனக்கு குடிக்க காசு வேணும்னு நடிச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து உள்ளார வடி வர மாதிரி வந்து அவங்க உடனே வந்து ஏன் பிள்ளையை கெடுக்கிற, ஏற்கனவே ஒன்னால் பட்டது போதாதா அப்படின்னு ஒன்று ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் சோகமாக வேறு ஆகிடுது. ஸோ இன்னொரு தடவை இவன் விஷயத்தை தலையிடாத அப்படின்னு நாச்சியார் சொன்னாலும் ஐஸ்வர்யா கண்டிப்பாக தலையிட தான் போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். இதில் எப்படியாச்சும் வந்து நாச்சியாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மனசை சரி பண்ணணும், மனசை மாற்றணும் அப்படின்னு கத்தி ட்ரை பண்ணி அவங்க வடகம் காய வைக்கும் போது வந்து அவங்களோட வீட்டில் வேலை செய்கிறவங்க வடகம் காய வைக்கும் போது அங்கே போய் எல்லாம் ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு இவர். ஆனால் அது நடக்கவே இல்லை, அது நடக்கலை. அது அவங்க வந்து கோபமாக வந்து போயிடுறாங்க, இனிமே நீ தலையிடாத தள்ளி போகும்னு சொல்லி போயிடுறாங்க. ஐஸ்வர்யா வராங்க, ஐஸ்வர்யாட்டி பேசி பார்க்குறாரு, அவங்களும் கண்டுக்கல. உடனே காயத்ரி வந்து ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னதுக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அவங்க அது சோகமாக வராங்க. ஸோ கண்டிப்பாக கத்தியும் காயத்ரியும் சேர்ந்து அடுத்து ஏதாச்சும் இவங்களாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கடைசியாக மாயன் வந்து நேராக வந்து கிளம்பி வந்து என்ன பண்ணுறாங்க மகான்னு பார்க்கலாம்னு ஆஃபீஸ்க்கே போனால் மகா வந்து இங்கே ஏற்கனவே நான் மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்குள்ளார வந்து இருக்க காதல் கொஞ்சம் லைட் லைட்டாக வெளியில் தென்படுது. ஸோ அவங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளில போகிறதுனால அதே சமயத்தில் உள்ளார வந்து சரண்யா வராங்க. மாயன் உடனே கிண்டலுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து சரி என்ன உனக்கு இன்க்ரிமெண்ட் தானம்மா, பேசியிருக்கேன் கையெழுத்து போட்டிருக்கேன் நடந்துரும் அப்படின்னு என்ன கிண்டலாக சொல்கிறாரு. அவங்க ஒரு ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஸோ மாயன் இதுக்கு கோபமாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கு இந்த வாரமே முழுக்க முழுக்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான பில்டப்பே தவிர எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்த உடனே நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோட்லையாச்சும் லிஸ்ட்டோடு இருக்குமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அண்ட் கத்தியும் காயத்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.